அன்பு சொந்தங்களே, காங்கிரஸ்காரன் சொல்றான் ஒரு காலத்தில் இந்த மண்ணின் மக்களை அரிஜனன் என்று சொல்றான். அதேதான் இந்த கம்யூனிஸ்ட் போராளிகளும் சொல்லுகிறார்கள் எங்களை அரிஜனன் என்று. இந்த திராவிடவாதிகள் வந்து சொல்லுகிறான் எங்களை ஆதி திராவிடன் என்று. இந்த கம்யூனிஸ்டுகாரனும் ஆதி திராவிடன் தான் சொல்றான். இந்த தலித்தியவாதிகள் என்று சொல்லுகிறார்கள் வெளிநாட்டு மூலதனத்திற்காக. இந்த கம்யூனிஸ்டுகளும் இன்றைக்கு வந்து தலித்துகள் தான் என்று சொல்லுகிறார். ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழ் இனத்தின் தலைக்குடியான மள்ளர்கள் பள்ளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பாண்டிய மரபினர்கள் இவர்களே மெய்யான வேளாளர் என்று துணிந்து பேசக்கூடிய அந்த ஆளுமையும் ஆண்மைத்தன்மையோடு களத்திலே வெளிப்படையாக நிற்கக்கூடிய போராளியாக நிற்பதால் இன்றைக்கு அன்னை தமிழ் உறவுகள் அனைவரும் அண்ணனுக்கு துணையாக நாங்கள் நிற்கிறோம். கம்யூனிஸ்டுகள் திராவிட பொதி சுமக்கும் கழுதைகள். நீங்கள் வந்து அதிமுக பொதிய சுமைப்பீங்க அல்லது திமுக பொதிய சுமைப்பீங்க. ஒரு காலத்திலும் நீங்கள் தனித்து வந்து போட்டியிட முடியாது. நீங்கள் கம்யூனிஸ்டுகள் கழுதைகள், நாம் தமிழர்கள் போராளிகள் புலிகள். எனவே உங்களுடைய அந்த வேலை, அந்த பித்தலாட்ட வேலையை, இந்த மண்ணின் மக்களை ஏமாற்றி இதுவரை வர்க்க வியாபாரம் செய்த அந்த வேலையை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் வர்க்க துரோகிகள் என்பது எப்பவுமே வெளிப்பட்டுருச்சு, எப்பவுமே வெளிப்பட்டுருச்சு. இது வர்க்க போராட்டமா? இது வர்க்க போராட்டமா? என்றைக்காவது வெண்மணியில் படுகொலை செய்த கோபாலகிருஷ்ண நாயுடைய பெயரை நீங்கள் பொது அரங்கிலே உச்சரித்த வரலாறு உண்டா? ஏன் உச்சரிக்க மறுக்கிறீர்கள்? இது வர்க்க போராட்டமா? இது தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்குமான தமிழ் தேசிய போர். அதனால் தான் அந்த இடத்துல அண்ணன் செந்தமிழன் வந்து நிற்கிறார். இந்த அரசியலை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது கூலி உயர்வு போராட்டம் சொல்றான். இல்லை, இது மண்ணுரிமை போர். கம்யூனிஸ்ட் போராளிகளை பார்த்து நாங்கள் கேட்கிறோம், பொது உடைமை போலிகளை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். வரலாறு தெரியாத சமூகம் எழுச்சி பெற முடியாது என்றார் புரட்சியாளர் லெனின். நீங்க என்ன சொல்றீங்க? தமிழர் வரலாற்றையே பேசக்கூடாதுன்றீங்க. வெண்மணி வரலாற்றை கூட நீங்கள் பேசக்கூடாதுன்றீங்க. ஏன்? ஏனென்றால் நீங்கள் வர்க்க விரோதிகள், நீங்கள் பொது உடைமை போலிகள். நீங்கள் அவ்வாறுதான் செயல்படுவீர்கள். நீங்கள் திராவிட அடிவருடிகள். ஒரு தேசிய இனத்தினுடைய அடையாளம் மொழியேன்னு சொல்றார் புரட்சியாளர் லெனின். நீங்கள் என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்ல மாட்டீங்க. ஏனால் நூறாண்டு கால கம்யூனிஸ்ட் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கக்கூடியவர், குறிப்பாக இந்த லெப்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய இடது கம்யூனிஸ்டினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தெலுங்கர்கள். இவர்கள் தெலுங்கர்கள். அந்த கட்சிக்கு யாராவது ஒரு பள்ளனோ ஒரு பறையனோ தலைமை ஏற்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அது ஒரு ஆதீன மடம் போன்றது. அது அடித்து நொறுக்கப்பட வேண்டிய இயக்கம், இந்த மண்ணில் இருந்து அகற்றப்பட வேண்டிய இயக்கம். லெப்டிஸ்ட்னா என்ன? என்ன லெப்டிஸ்ட்னா இன்னைக்கு என்ன பொருள்? திராவிடத்திற்கு கழுவி விடுற அடிமைகள் தான் லெப்டிஸ்ட். இதான் உங்களுக்கான வரலாறு. இப்படித்தான் உங்களுடைய வரலாற்றை நாங்கள் பதிவு செய்வோம். ஏன்னா திராவிடத்தை ஒழித்தால் இங்கே வந்து கம்யூனிஸ்ட் ஒழிந்து விடுவார்கள். எனவே திராவிடத்தை ஒழிப்பதற்கு தமிழ் தேசிய போராளிகள் முனைப்போடு நாம் களமாட வேண்டும் என்கிற செய்திகளை முன்வைத்து இன்றைக்கு இந்த இஸ்லாமிய தமிழர்கள் தம்பி முத்துப்பாண்டி சொன்னாரு, இதே வன்னியர்கள் சிறைப்பட்டிருந்தால் சிறை கூடம் தகர்த்தெறியப்பட்டிருக்கும், முக்குலத்தோர்கள் சிறைப்பட்டிருந்தால் சிறை கூடம் தகர்த்தெறியப்பட்டிருக்கும், தேவேந்திர குல வேளாளர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருந்தால் பொய்யான வழக்கில் அந்த சிறை கூடம் தகர்த்தெறியப்பட்டிருக்கும் என்று சொன்னார். ஆனால் இந்த இஸ்லாமியர்கள் யார்? அவர்களும் இவர்கள் தானே. நான் என்னுடைய பார்வையில், என்னுடைய ஆய்வில் பார்த்த வகையிலே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இஸ்லாத்திய தலைவர்கள் யார் என்று நாம் ஆய்வு செய்கிற போது, அங்கே பள்ளர்களும் மறவர்களும் அகமுடையார்களும் அங்கே இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். சிவகங்கை பகுதி, காரைக்குடி பகுதியிலே பள்ளர்களும் பறையர்களும் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். தென்காசி பகுதியிலே மறவர்களும் நாடார்களும் பள்ளர்களும் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். நாகர்கோயிலில் நாடார்களும் பறையர்களும் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். தேனி மாவட்டத்தில் முழுக்க முழுக்க பள்ளர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள். எனவே இவர்கள் இஸ்லாமியர்கள் அல்ல, இவர்கள் தமிழர்கள். இவர்கள் தமிழினத்தினுடைய, தமிழ் தேசிய பேருணத்தின் பெருங்கூர். அதனால்தான் இவர்களை சிறுபான்மை என்று சொல்லுவது, இங்கே தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி தாழ்த்துவது, சிறுபான்மை என்று சொல்லி இவர்களை சிறுமைப்படுத்தி சிறையில் அடைப்பது, இந்த வேலைகளை எல்லாம் திராவிடம் வித்தொழிக்க வேண்டும். திராவிடத்தை வீழ்த்துவோம்,
தமிழ் தேசியத்தை அரியணையில் அமர்த்துவோம். நாம் தமிழர் நன்றி வணக்கம்.